ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க ஐக்கிய நாட்டோட 49வது மாநிலம் அலாஸ்கா. ஆனால் இந்த அலாஸ்கா அமெரிக்காவோட நேரடியாக தொடர்பு இல்லாமல் கனடா நாட்டுக்கு அந்த பக்கம் அக்கடான்னு தனியாக இருக்கிற பனி சூழ்ந்த பகுதி. இது எண்ணெய் கிணறுகள் இங்கே நிறைய உண்டு. இந்த அலாஸ்கா தொடர்பாக அவிழ்க்க முடியாத பல புதிர்கள் இருக்குது. அதில் சிலவற்றை ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். முதலாவது புதிர், பெர்முடா முக்கோணம் அல்லது பேய் முக்கோணம்ன்ற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்லாண்டிக் கடலும் கரிபியன் கடலும் இணைகிற இடத்துல இருக்கிற ஆபத்தான கடல் பகுதி இது. இந்த பகுதிக்கு மேலே பறந்த பல விமானங்கள் காணாமல் போயிருக்கு, கப்பல்களும் மாயமாக மறைஞ்சிருக்கு. இந்த பெர்முடா முக்கோணம் மாதிரியே அலாஸ்கா பகுதியில் ஒரு ஆபத்தான பேய் முக்கோணம் இருக்குது. ஆங்கரேஜ் நகரம், ஜூனியர் நகர் பகுதி, பாரோ பகுதி ஆகிய மூன்று புள்ளிகளையும் இணைக்கிற ஆபத்தான முக்கோணம் இது. இந்த முக்கோண பகுதி முழுக்க பனி படர்ந்த கரடுமுரடான பள்ளத்தாக்குகள், மலை சிகரங்கள், அல்பைன் ஏரிகள், பாவரியல் உயர்மட்ட காடுகள் இருக்குது. மூஸ், காரிபூ மாதிரியான மானினங்கள், ஆபத்தான பெரிய பெரிய பழுப்பு கரடிகள் வாழற இடம் இது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த அலாஸ்கா முக்கோண பகுதியில் இது வரைக்கும் 16,000 பேர் காணாமல் போயிருக்காங்க. அவங்களில் விமான பயணிகள், பனிச்சறுக்கு வீரர்கள், சுற்றுலா பயணிகள், டூரிஸ்ட் கைடுகள் எல்லாரும் அடங்குவாங்க. காணாமல் போனவங்களோட உடல்களோ பொருட்களோ எதுவும் கிடைக்கிறது இல்லைன்றது தான் அதிர்ச்சியான தகவல். 1972 வருஷம்தான் அலாஸ்கா பேய் முக்கோணத்தோட உண்மையான முகம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. அந்த வருஷம் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரான, அதாவது பார்லிமெண்ட் உறுப்பினர் ஹாலே போக்ஸ் அப்படின்றவர் விமானத்தில் பறந்தபோது இந்த முக்கோண பகுதியில் மறைஞ்சு போயிடுறார். நாடாளுமன்ற உறுப்பினர்ன்றதுனால அவர் மறைஞ்ச விதம் மர்மமாக இருந்ததுனால பெரிய அளவில் தேடுதல் வேட்டையை தொடங்கினாங்க. ஒரு மாத காலம் நடந்த அந்த தேடுதல் வேட்டையில் 50 விமானங்கள், 40 விமானப்படை விமானங்கள் கலந்துக்குச்சு. 32,000 சதுர மைல் பரப்பில் முழுசாக சல்லடை போட்டு தேடியும் ஹாலோ பாக்ஸ் பற்றின ஒரு சின்ன சடையும் கூட கிடைக்கல. ஆள் அப்படியே மாயமாக மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அலாஸ்கா முக்கோணத்தில் ஆட்கள் காணாமல் போகிறது பழகி போன சம்பவமாக மாறி இப்போ அது 16,000 பேர் என்ற எண்ணிக்கையில் வந்து நிற்கிது. அலாஸ்கா முக்கோணத்தில் ஆட்கள் காணாமல் போகிறதுக்கு பெர்முடா முக்கோணத்தில் சொல்லப்பட்ட அதே காரணங்களை தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. குழப்பமான வானிலை, வழக்கத்துக்கு மாறான கனமான காற்று, ஏலியன்களுடைய நடமாட்டம், மறைஞ்ச கடலில் மறைஞ்ச பழங்கால நாகரிகமான ஆட்லஸ் நகரமான அட்லாண்டிஸ்லேருந்து வர்ற லேசர் கதிர்வீச்சு, இது தான் அலாஸ்கா முக்கோணத்தில் ஆட்கள் காணாமல் போகிறதுக்கு காரணம்னு சொல்லப்படுது. சரி, இந்த விளக்கங்கள் இருக்கட்டும், நம்ம அடுத்த புதிருக்கு போகலாம். புதிர் நம்பர் 2, அலாஸ்காவில் இலியானா அப்படின்னு ஒரு பெரிய ஏரி இருக்குது. அலாஸ்காவிலே பெரிய நல்ல தண்ணி ஏரி இது. இந்த இலியானா நல்ல தண்ணி ஏரியில் சீல் அப்படின்ற நீர் நாய்கள் அதிகம். இந்த சீல்கள் திடீர்னு கூட்டம் கூட்டமாக காணாமல் போயிடும். இந்த மர்மம் பலரையும் அதிசயிக்க வச்சுது. இந்த இலியானா ஏரிக்கு அடியில் ரகசிய குகை இருக்குது. குளிர்காலம் வந்ததும் சீல்கள் அந்த குகைக்குள்ளே போய் பதுங்கிக்குது அப்படின்னு ஆரம்பத்தில் சில பேர் சொன்னாங்க. ஆனால் இலியானா ஏரியில் இருக்கிற ஒரு ராட்சத உயிரினம் தான் அப்பப்போ வெளியில் வந்து இந்த சீல்களை கபலீகரம் பண்ணுதுன்னு பலரோட நம்பிக்கை. வெள்ளை நிறத்தில் இருக்கிற அந்த ராட்சத உயிரினத்தை பல பேர் பார்த்ததா சொல்கிறாங்க. அந்த ராட்சத உயிர் ஸ்லீப்பர் வகையைச் சேர்ந்த பெரிய வெள்ளை நிற சுறாவாக இருக்கலாம் அப்படின்னு பல பேர் கருதுகிறாங்க. இந்த இலியானா ஏரிக்கும் ஹூக் பகுதியில் இருக்கிற கடலுக்கும் இடையில் ரகசிய சுரங்கப்பாதை இருக்குது. சுறா குளிர்காலத்தில் அந்த ரகசிய பாதை வழியாக ஏரிக்கு வந்து ஏரிக்கு அடியில் இருக்கிற உப்பு படுகையில் படுத்துக்குது. பசி எடுக்கும்போது சீல்களை பலகாரம் பண்ணுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த ராட்சச பனி இந்த உயிரினம் ஐஸ் ஏஜ் காலத்தில் இருந்தே வாழ்ந்து வர்ற ஒரு பிரம்மாண்டமான ஸ்டர்ஜன் மீன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எது உண்மை எது பொய்ன்னு நம்மளால் உணர முடியல. புதிர் நம்பர் 3, 1931 வருஷம் அலாஸ்காவில் ஹட்சன் பே ட்ரேடிங் நிறுவனத்துக்கு சொந்தமான பேக்சிமோ அப்படின்ற நீராவி கப்பல் அலாஸ்காவில் இருக்கிற பேபோர்ட் கடற்பகுதியில் வந்துக்கிட்டு இருந்தது.
இந்த கப்பல் முழுக்க நரி பீவர் மாதிரியான விலங்குகளோட தோல் ஏற்றப்பட்டிருந்தது. கப்பலோட கேப்டன் பெயர் ஜான் கார்ன்வெல். அந்த சீசனில் அவ்வளோ சீக்கிரமாக கடல் உறைஞ்சி கட்டியாக மாறும்னு கேப்டன் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எதிர்பாராத விதமாக கடல் பனிப்பாலம் மாதிரி உறைஞ்சி கப்பல் அதில் சிக்கிக்குச்சு. கேப்டனும் சக மாலுமிகளும் கப்பலை விட்டு இறங்கி பனிப்பாறையை ஒரு நாள் முழுக்க உடைச்சி கப்பல் போகிறதுக்கு வழி ஏற்படுத்தினாங்க. கப்பல் கிளம்பிச்சு, ஆனால் மறுநாள் திரும்பவும் பனி உறைஞ்சி கப்பல் மாட்டிக்கிச்சு. ஒரு வாரம் கடந்த நிலையில் ஹட்சன் பே கம்பெனிக்காரருங்க ஒரு விமானத்தை அனுப்பி கப்பல் மாலுமிகளில் பாதி பேரை மீட்டாங்க. எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுறதுக்கு அப்போத்திய விமானத்தில் இடம் இல்லை. மிச்ச ஆட்கள் திரும்பி வரும்போது அடுத்த ட்ரிப்பில் ஏற்றிக்கிறோன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு உடைகள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. கப்பலுக்கு பக்கத்துலேயே கூடாரம் அடித்து தங்கியிருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் காலையில் அவங்க கண் முழித்து பார்க்கும்போது கப்பலையே காணோம். பனியில் சிக்கி நின்று கப்பல் எங்கேயா போச்சுன்னு மாலுமிகள் அதை தேட ஆரம்பித்தாங்க. அவங்க கண்ணுக்கு அது சிக்கவே இல்லை. ஆனால் அடுத்த 9 வருஷத்துக்கு அது வந்து பேய் கப்பலாக மாறி திடீர் திடீர்னு காட்சி கொடுக்கறது, மோத வர்ற மாதிரி வந்துட்டு போக்கு காட்டுறது, இப்படியெல்லாம் பல பேர் மிரட்டிக்கிட்டு இருந்து தானாகவே மறைஞ்சி போச்சு. 1322 டன் எடை கொண்ட அந்த நீராவி கப்பல் இருக்கா, உண்மையிலே மறைஞ்சது உண்மைதானா இல்லை யாராவது ஏமாத்துகிறாங்களா அப்படின்னு ஆராய்ச்சி செய்கிறதுக்காக ஒரு குழு ஒன்று அமைச்சுது. அது 2006 வருஷத்தில் அரசாங்கமே, அதாவது அலாஸ்கா அரசாங்கமே அமைச்ச குழு இது. இந்த விஷயம் பேச்சுமோ கப்பலுக்கு தெரிஞ்சு போச்சோ என்னமோ, அதுக்கப்புறம் அந்த ஆவி கப்பல் அப்படியே அந்தர் தியானம் ஆயிடுச்சு, யார் கண்ணிலையும் படவே இல்லை. 4வது புதிர். அலாஸ்கா பகுதியில் அடிக்கடி விமானங்கள் காணாமல் போகிறது சர்வசாதாரணமாக விஷயமாகிவிட்டது. இந்த நிலையில் கிளாரன்ஸ் ரோட் அப்படின்ற அலாஸ்கா பகுதி வனத்துறை வட்டார இயக்குனர் அவரோட மகனையும் ஒரு விமானியையும் அழைச்சிக்கிட்டு 720 ஒரு விமானத்தில் பறந்தார். போர்க்கு பயணி ஏறி பக்கம் கடைசியாக அவரோட விமானத்தை சில பேர் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் விமானம் அப்படியே மாயமாக மறைஞ்சிடுச்சு. 300 சதுர மைல் பரப்பளவில் வலை வீசி தேடியும் அந்த விமானம் சிக்கலை. விமானத்தோடு எந்த தடையுமும் கிடைக்கல. கிளாரன்ஸ் ரோடு உட்பட 3 பேரோட உடல்கள், பொருட்கள், விமான உடைபாடுகள் அப்படின்னு எதுவுமே சிக்கலை. அலாஸ்காவை அநியாயத்துக்கு ஆட்டி வச்ச புதிர்களில் இந்த 720 விமான சம்பவமும் ஒன்று. புதிர் நம்பர் 5. 1982 அலாஸ்காவில் கிரேக் துறைமுக பகுதியில் மார்க் கோல்சஸ்ட் அப்படின்ற ஒரு குடும்பத்தோடு ஒரு கப்பலில் தங்கியிருந்தார். அந்த கப்பலோட பெயர் இன்வெஸ்டர். கிரேக் பகுதியில் அந்த ஒரு கப்பல் மட்டும்தான் நங்கூரம் வச்சு நிற்க வைக்கப்பட்டிருந்தது. மற்ற கப்பல்களெல்லாம் கிளம்பி போயிட்ட நிலையில் அந்த மார்க் கோல்சஸ்ட் மட்டும் தனியாக அந்த குடும்பத்தோடு வசிச்சுக்கிட்டு அந்த கப்பல்லே தங்கியிருந்தார். ஒரு நாள் மூடு பண்ணி கவிஞ்சிருந்த நேரம் இன்வெஸ்டர் கப்பல் மேலே பந்து மாதிரி சுருள் சுருளாக கரும் புகை தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த கப்பலை கட்டியிருந்த துறைமுக பகுதியில் ஒரு கெரசின் மண்ணெண்ணெய் வியாபாரி நடமாடிக்கிட்டு இருந்தார். இன்வெஸ்டர் கப்பல் மேலே கரும் புகை சூழ்ந்ததை பார்த்துட்டு கேசினோ அப்படின்ற ஒரு கப்பல் விரைந்து உதவிக்கு வந்தது. ஆனால் இன்வெஸ்டர் கப்பலில் கேசினோ கப்பல்காரங்க ஏறி பார்த்தபோது அந்த கப்பலில் தங்கியிருந்த கோல்சஸ்ட் மார்க் கோல்சஸ்ட்டும் அவருடைய குடும்பத்தினரும் இறந்து போய் கிடந்தாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க, இது கொலையா இல்லை தற்கொலையா அப்படின்ற மர்மம் மட்டும் இன்றைக்கு வரலும் அவிழ்க்கப்படாமலே இருக்குது. புதிர் நம்பர் 6. அலாஸ்கா பகுதியில் மனித நடமாட்டமே இல்லாத கைவிடப்பட்ட நகரங்கள் நிறைய இருக்குது. யாரும் வசிக்காமல் தானாகவே இடிஞ்சு விழுற வீடுகளும் அங்கே அதிகம். அதனால் ஆவி நடமாட்ட சம்பவங்களும் அலாஸ்காவில் அதிகம். அலாஸ்காவில் உயிரோட்டமாக மனிதர்கள் வாழற அடிக்கடி வந்து போகிற கட்டிடங்கள்லேயும் ஆவி நடமாட்டங்கள் உண்டு. அலாஸ்காவில் பழமையான பேக்கரி எதுன்னு கேட்டால் சில்வர் போ அப்படின்ற பேக்கரி பேர் ரொம்ப சொல்லுவாங்க. சூடான சுவையான கேக்கு பிஸ்கட்டு ரொட்டிகளுக்கு பேர் போன பேக்கரி இது. 1898 ஜுனேவ் நகரத்தில் கஸ் மெசர்ஸ் மிட் அப்படின்றவரால் ஆரம்பிக்கப்பட்ட பேக்கரி இது. இவர் இறந்து போய் பல காலமாச்சு. ஆனால் இப்போ கூட அதிகாலை நேரத்தில் பேக்கரி ஓப்பன் பண்ணும்போது மனுஷன் முதல் ஆளாக டான் அவருடைய பேக்கரிக்கு வந்துடுவார். பேக்கரிக்கு வர்ற கஸ்டமர்கள் பல பேர் இவரை பார்த்துருக்காங்க, பயந்துருக்காங்க, சில பேர் சிரிச்சுக்கிட்டே ஹலோ சொல்லியிருக்காங்க.
ஆங்கரேஜ் நகரத்தில் ஒரு இருக்கிற கேப்டன் குக் ஹோட்டலும் ஆவி நடமாட்டத்துக்கு பேர் போன இடம். நாம் இங்கே ஒரு பெண்ணோட ஆவியை பல பேர் பார்க்குறோம். இந்த ஆவி அதோட காரணத்தின ஏதோ ஒரு காரணத்தினால ஹோட்டலை விட்டு வெளியில் போக முடியாமல் சிறைப்பட்டு தவிக்கிறதா ஒரு சில கருத்து இருக்குது. அலாஸ்காவில் ஸ்காக்வே பகுதியில் இருக்கிற ஒயிட் ஹவுஸ் ஹோட்டல் ஒரு காலத்தில் ஹாஸ்பிட்டலாக இருந்த பில்டிங் அது. பின்னாடி அது ஹோட்டலாக மாற்றியிருக்காங்க. 1902 கட்டப்பட்ட பழமையான கட்டடம் அது. ஒரு முறை தீ விபத்தில் கூட சிக்கியிருக்கு அது. இந்த ஹோட்டலில் திடீர்னு ஒரு பெண்மணி தென்படுவாங்க. நமக்கு பின்னாடி அவங்க நிற்கிறது நம்மளால் உணர முடியும். ஆனால் அந்த அம்மணியால் எந்த தொந்தரவும் இல்லை. அவங்க தான் அந்த பில்டிங்கினோட பழைய ஓனர் அப்படின்னு நம்பப்படுது. அவங்கள யாரும் இப்போ கண்டுக்கிறது இல்லை. இதே மாதிரி அலாஸ்காவில் கோல்டன் நார்த் ஹோட்டல்லையும் சின்ன சின்ன அமானுஷ்ய சம்பவங்கள் நிகழ்கிறது உண்டு. டோன்சினா அப்படின்ற ஒரு விடுதியில் ராத்திரியில் விசித்திரமான சத்தங்கள் கேட்குறது உண்டு. கர்கோனா அப்படி பகுதியில் இருக்கிற ஒரு தங்கும் விடுதியில் கதையே வேறு. இங்கே ராத்திரி ஆனால் போகிறோம், யாரும் சுருட்டு பிடிக்கிற வாசனை பலமாக வரும். ஆனால் புகையும் தெரியாது, எதுவும் ஆளும் தெரியாது. லாட்ஜில் யாரும் சுருட்டு பிடிக்கிறதுக்கு கண்ணில் கூட பட முடியாது. ஆனால் வாசம் கும்முன்னு உண்டாகி பீதியை உண்டாக்கும். இப்படி அதிர்ச்சியான ஆச்சரியங்களும் அவிழ்க்க முடியாத புதிர்களும் அலாஸ்கா பகுதியில் இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இப்போ பேசியிருக்கேன். இந்த மாதிரி ஆச்சரியங்களை அனுபவிக்கிறதுக்காகவே அலாஸ்காவுக்கு டூரிஸ்ட்டுகள் நிறைய பேர் வர்றாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஆவிகள் உலகம் சேனலை தவிர கிரைம் வேர்ல்டு அப்படின்ற பேரில் ஒரு விழிப்புணர்வு சேனல் இருக்குது. இதை தவிர கதம்ப மாலை என்ற பேரில் ஒரு பல்சுவை சேனல் ஒன்று இருக்குது. அதை தவிர நியூஸ் டுடே என்ற பேரில் ஒரு செய்தி சேனல் இருக்குது. இவைகளுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அந்தந்த சேனலுக்கு கொண்டு போய் விடும். ஆர்வம் உள்ளவங்க அவைகளையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார், என் பேர் சங்கர், நான் நங்கநல்லூர்லேருந்து பேசுகிறேன் சார். ரெண்டு நாள் மணி எபிசோடில் வந்து தமிழ் தொன்மையானதாக சம்ஸ்கிருதம் தொன்மையானதாங்கிற ஒரு இதில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க தமிழ் தொன்மையானதுன்னு சித்தர் சொல்லிட்டுருக்காருன்னு சொன்னீங்க சார். ஆனால் நீங்கள் இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மை வந்து கண்டிப்பாக சமஸ்கிருதம் தான் நினைக்கிறேன் சார். நான் நினைக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது சார். எந்த காரணத்துக்காக சொல்கிறேன்னா, இப்போ வந்து வேதம் சார், வேதம் தான் வந்து எல்லாத்துக்குமே நமக்கு ஃபவுண்டேஷன் பேஸ். இது எப்படின்னா, நம்ம 4000 திவ்ய பிரபந்தங்கள்லேயும் தேவார திருவாசங்கள்லேயும் நிறைய இடத்துல வேதத்தை பற்றி சொல்லியிருக்கு. வேத வேள்வியை நிந்தனை செய்துடல், வேதம் நான்களும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. எல்லாருமே, ஆழ்வார்களும் சரி நாயன்மார்களும் சரி, வேதத்தை தான் போற்றி பண்ணியிருக்காங்க. வேதத்துக்கு வந்து ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. ஸோ இதுலேருந்து வேதத்துலேருந்து டைரெக்டாக வந்தது தான் சமஸ்கிருதம். தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கு, திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், வேதத்தை பற்றி சொல்லியிருக்கார். ஸோ எல்லாருமே, எல்லா ஆச்சாரியர்களும் எல்லா பக்திமான்களும் வேதத்தை போற்றி தான் வந்திருக்காங்க. இதுவரையும் வந்துருது, இப்போ தான் வந்திருக்காங்க. அதனால் இது வந்து வேதத்துக்கு வந்து ஆரம்பமே கிடையாது, அதனால் சமஸ்கிருதத்துக்கும் ஆரம்பம் கிடையாது. தமிழ் வந்து ஒரு 2500 வருஷம் முன்னாடி வந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துவாரகாவில் வந்து அடியில் கடல்கடியில் துவாரகா நகரம் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இருந்தது இப்போ 5400 வருஷம் மணி கிருஷ்ணர் இருந்திருக்கார், அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து சமஸ்கிருதம் தான் பேசியிருக்காங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் இருந்தால் சமஸ்கிருதம் தான் பேசியிருக்கணும் அது. ஸோ அது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் சார். அதனால் இதையும் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு செஞ்சு பார்க்கணும் சார். நன்றி சார். இன்றைய நிகழ்ச்சியை துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்த எபிசோடும் கேள்வி பதில் நிகழ்ச்சியாகவே மலர்கிறது. நன்றி, வணக்கம்.